மூச்சுப்படியில் முதல் சூத்திரத்திலே மாமுனிகள் எப்படிப்பட்ட சூக்ஷ்மமான அர்த்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார், சூக்ஷ்மமான அர்த்தத்தை எப்படி காட்டியிருக்கிறார் என்பதை ஏற்கனவே அனுபவித்தோம். இதற்கடுத்தபடியாக ஐந்தாவது சூத்திரத்திலே ஒரு சூக்ஷ்மமான அர்த்தத்தை, ஒரு நுண்மையான அர்த்தத்தை மாமுனிகள் காட்டியருளுகிறார். ஐந்தாவது சூத்திரம் எப்படி அமைந்திருக்கிறது என்றால், எம்பெருமான் திருமந்திரார்த்தத்தை பத்ரிகாசிரம க்ஷேத்திரத்திலே தான் வெளியிட்டருளி இருக்கிறார். இந்த அர்த்த விசேஷத்தை காட்டுகிறார் பிளலோகாச்சாரியர் சூத்திரத்திலே. சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்து இழந்தோம் என்கிற எழும் எண்ணிக்கே என்னும்படியான பெரிய சூத்திரம் அது. இதுல சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து, இந்த இடத்துல மாமுனிகள் அற்புதமாக ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கிறார். சம்சாரிகளாகிறார், இந்த சம்சாரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் தங்களை மறக்கிறதுன்னா என்ன அப்படின்னால், தாசபூதாக சுத சர்வேகி ஆத்மானஹா பரமாத்மனா நான்யதா லட்சணம் தேஷாம் பந்தே மோக்ஷே ததைவசா என்று காட்டியிருக்கிறார். வேறொரு லட்சணம் கிடையாது, அவன் சம்சாரத்தில் கட்டுப்பட்டு இருக்கிற காலத்திலும் அதுதான் ஆத்மாவனுடைய இலக்கணம். சம்சார விமோசனம் அடைந்திருக்கக்கூடிய மோட்சமடைந்த காலத்திலும் ஆத்மாவுக்கு அதுதான் இலக்கணம். என்னவென்றால், இயல்பாகவே தாசபூதாகா சர்வேக்கி ஆத்மானஹா, அத்தனை ஆத்மாக்களும் எல்லா ஆத்மாக்களும் பரமாத்மாவான பெருமானுக்கு தாசபூதாகா அடிமைகளாக இருக்கிறார்கள். அது இயல்பான அடிமை. இது என்ன அர்த்தம் என்றால், ஓரோ ஆத்மாவும் மற்றொருத்தனுக்கு, ஒரு வியக்தி மற்றொருத்தனுக்கு அடிமை என்னால் அதுக்கு ஏதாவது ஒரு காரணமாயிருக்கும். தகப்பன் மகனை பெற்றிருக்கிறான், அதனாலே இந்த மகன் தகப்பனுக்கு அடிமை. தாய் பெற்றிருக்கிறாள், அந்த தாயாருக்கு அடிமை. எஜமானன் அவனுக்கு வேலை கொடுத்து அதற்குண்டானதான கூலியையும் கொடுக்கிறபடியாலே அந்த எஜமானனுக்கு வேலைக்காரன் அடிமையாயிருக்கிறான். பிரஜைகளை ராஜா ரட்சிக்கிறேன் என்று சொல்லுகிறான், அவன் அரசனாக அமைந்திருக்கிறான், அந்த ராஜ்யத்தை கைப்பற்றி இருக்கிறான். ஆகவே அந்த பிரஜைகள் அந்த ராஜாவுக்கு அடிமையாயிருக்கின்றன. இப்படி அடிமையாயிருப்பது அனைத்துமே சோபாதிகம், ஒரு உபாதியை ஒரு காரணத்தை அடிப்படையாக கொண்டிருக்கக்கூடிய அடிமைத்தன்மை சேஷத்துவம்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் பகவானுக்கு இந்த பிரபஞ்சம் முழுக்க அடிமை. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய, அதாவது இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய, பரமபதத்திலே இருக்கக்கூடிய, உபய விபூதியிலே இருக்கக்கூடிய அத்தனை சேதனர்களும் கூட அடிமையாக இருக்கிறார்களே, அது இயல்பான அடிமையாயிருக்கக்கூடிய தன்மை. ஆகவே இப்படிப்பட்ட தன்மையை அறியாமல் இருக்கிறார்கள், தெரிந்தே கொள்ளவில்லையே இது எப்படிப்பட்ட தன்மையாக இருக்கிறது. இதை அறியாமல் தாங்களார் தெரிந்து கொள்ளவில்லை, நான் சேஷபூதன் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமோ? இல்லை, அவர்கள் தங்களை என்னவாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், எந்த சரீரத்தை எடுத்திருக்கிறார்களோ, கர்மானுகூலமாக என்னென்ன சரீரம் பெற்றிருக்கிறார்களோ அந்த சரீரமாகவே தங்களை பிரமித்து, அதேவோகம் மனுஷ்யோகம், நான் தேவன் நான் மனுஷியன் என்னெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையாக அமைந்திருக்கிறது. அப்படி தங்களை அறியாமல் இருக்கிறார்கள். அதற்கு மேற்பட தங்களையும் ஈஸ்வரனையும், ஈஸ்வரனை அறியாமல் இருக்கிறார்கள். சேஷபூதர்களான தங்களை தெரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். அதற்கு மேற்பட சேஷியான அந்த எம்பெருமான் பதிம் விஸ்வசியா என்று சொல்லப்படுபவனாக அமைந்திருக்கக்கூடிய விஸ்வபதி, அத்தனைக்கும் கூட அவன் பதியாக தான் அமைந்திருக்கிறான் என்று காட்டியிருக்கக்கூடிய விஷயம், சுவாமித்வம் பிரம்மணிஸ்திதம், ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், சுவாமித்வம் பிரம்மணிஸ்திதம் பதிம் விஸ்வசியா காட்டுகிறது. வேதம் காட்டுகிறது விஸ்வபதி உலகத்துக்கெல்லாம் பதியா இருக்கிறான், உலகத்துக்கெல்லாம் ரட்சகனா இருக்கிறான், உலகத்துக்கெல்லாம் சேஷியா இருக்கிறான். இது காட்டியிருக்கிறது வேதம். அதே மாதிரியாகத்தான் தாம் காட்டக்கூடிய அற்புதமான வார்த்தைகள்லாம் பெரியவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்படி இரண்டு பிரமாணங்கள் அவனை ஸ்வத்வம் ஆத்மனி சஞ்சாத்தம், ஆத்மாவினிடத்திலே இருக்கக்கூடிய தன்மை ஸ்வத்வம், சொத்தா இருக்கக்கூடிய தன்மை எம்பெருமானுக்கு இருக்கக்கூடிய தன்மை, சுவாமித்வம் பிரம்மணி ஸ்திதம், சுவாமியான எம்பெருமானிடத்திலே பிரம்மத்தினிடத்திலே சுவாமித்வம், சுவாமியாயிருக்கும்படியான தன்மையானது
ஸ்திதம் நின்றிருக்கிறது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு பிறந்திருக்க கூடிய தன்மை ஸ்வத்வம், பகவானுக்கு இருக்கக்கூடிய இயல்பாக இருக்கக்கூடிய தன்மை சுவாமித்வம். அப்ப என்ன தெரியுதுன்னா, அவன்தான் சேஷி, அவன் ஒருத்தன்தான் சேஷி, அவனை தவிர மற்றொருத்தர் சேஷிகள் அல்லர். அப்போ இது ரெண்டுத்தினால என்ன காட்டப்பட்டு இருக்கிறதுன்னா, சேஷ சேஷி பாவம் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும், பிரபஞ்சத்துக்கும் பரமாத்மாவான எம்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தமானது சேஷேஷி சம்பந்தம் என்று இதை காட்டி இருக்கிறது. அப்போ சம்சாரிகள் தங்களை மறந்தார்கள், சம்சாரிகள் ஈஸ்வரனை மறந்தார்கள், சம்சாரிகள் தங்களை தெரிந்து கொள்ளவில்லை, ஈஸ்வரனை தெரிந்து கொள்ளவில்லை அப்படின்னு காட்டினால், இங்கதான் ஒரு கேள்விய மாமிகள் அற்புதமாக காட்டுகிறார். என்ன கேள்வினா, அது மத்தொன்னுமில்லை, சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் அறியாதே. அப்படிதான சூத்திரத்தை காட்டியிருக்கணும் பிள்ளலோகாச்சாரியர். அதை விடுத்து சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்துன்னு காட்டுகிறாரே. ஆக மாமுனிகள் அர்த்தம் பண்ணினதோ தங்களை அறியவில்லை ஜனங்கள்னு, மாமுனிகள் அர்த்தம் பண்ணினதையோ அதே மாதிரி பகவானை அறியவில்லை ஜனங்கள் என்று இப்படி அர்த்தம் பண்ணி இருக்கக்கூடிய நிலையில, அதுக்கு மேல நான் இப்படி அர்த்தம் பண்ணி இருந்தாலும் சூத்திரக்காரர் மறந்துன்னு சொன்னாரே, அவ மறந்து விட்டார்கள்னு தான் சுவாமி அர்த்தம் பண்ணி இருக்க வேண்டும். அப்படி அல்ல, அறியாதேன்னு காட்டினார். அப்ப சூத்திரக்காரரும் அறியாமல் இருந்திருக்க வேண்டும் என்ன, அந்த அர்த்தத்தை தானே காட்டி இருக்கணும். அதனால சூத்திரக்காரர் அறியாதே என்னாமல் மறந்து என்பான் என்னில் ஏன் மறந்துன்னு காட்டி இருக்கிறார் அப்படின்னு தெரிவித்து இதுக்கு அற்புதமான விலட்சணமான அர்த்தத்தை காட்டி இருக்கிறார். ஒண்ணுமில்ல, இந்த சுவாபாவிகமான சம்பந்தம் பகவானுக்கும் சேதனமுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை இத்தனை நாள் அறியவில்லை. அறிந்த பிற்பாடு இந்த சேதனனுக்கு என்ன தோத்துகிறது, ஆக பகவானோடு நான் சம்பந்தப்பட்டிருக்கிறேன், ஒரு எஜமானோடு ஒரு வேலைக்காரன் சம்பந்தப்பட்டிருக்கிறான். நேற்று வரைக்கும் அந்த வேலைக்காரனோட வேலைக்காரனுக்கு எஜமானனோடு சம்பந்தம் இல்லை, இன்னி தினத்துல புதுசா ஏற்பட்ட சம்பந்தம், தகப்பனாரோடு சம்பந்தம் அந்த ஜென்மத்துல, தேவதாந்திரங்களோடு சம்பந்தம் அந்த தேவதாந்திரங்கள் பக்தர்களாய் இருக்கிற போது வரைக்கும். ஆனால் பகவானோடு இருக்கக்கூடிய சம்பந்தம் அநாதி சித்தமான சம்பந்தம். இந்த சம்பந்தமானது ஒரு நாளும் யார் ஒழிக்கணும் நினைச்சாலும் ஒழிக்கவே முடியாது. ஆண்டாள் நாச்சியார் தாம் காட்டும்படியான அற்புதமான வார்த்தை, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது. எம்பெருமானே, நீயாக ஒழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் இந்த சம்பந்தத்தை ஒழிக்க முடியாது, நாங்களாக நினைக்க வேண்டும் என்று நினைத்தாலும் ஒழிக்க முடியாது என்று கோபிமார்கள் காட்டுகிறார்கள் என்று இந்த அர்த்தத்தை ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையிலே காட்டியிருக்கிறார். லோகத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய சம்பந்தம் எப்படியாவது ஒழித்துக் கொள்ளலாம், ஏதோ ஒரு உபாதியை வைத்து, ஒரு காரணத்தை வைத்து, ஒரு குடநீர் வழித்தாயிலும் நாம் இந்த சம்பந்தத்தை ஒழித்து விடலாம், சரீர அனுகுணமாக வரக்கூடிய சம்பந்தத்தை. ஆனால் ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் இருக்கக்கூடிய சம்பந்தத்தை ஆறு ஒழிக்க முடியாது. நன்னாக நான் உன்னை அன்னியிலேன் கண்டாய், நாரணனே நீ என்னை அன்னியிலை. அப்போ இது எவ்வளவு உரைத்த சம்பந்தம்னு பாருங்கோ, இத்தனை உரைப்பிடுக்கக்கூடிய சம்பந்தம். இந்த சம்பந்தத்தினுடைய செறிவு நெருக்கம் அவனை விட்டு ஒரு நாளும் நாம இருக்க போவதில்லை, இல்ல இருப்பதில்லை, இல்ல இருந்ததில்லை. ஆக முக்காலத்திலும் அவனுடைய சம்பந்தம் நமக்கு என்றென்றும் இருக்கிறது. அவன்தான் சேஷி, நாம் தான் சேஷபூத்தர்கள், பிதா சரட்சக சேஷி, பர்த்தா ஜ்ஞேயகார மாபதி, சுவாமி ஆதாரம் மாத்மாஜா, போக்தா சாத்திய மனோதிதா என்று காட்டியிருக்கிறாரே பிள்ளலோகாச்சாரியர். அதற்கனுகுணமாக பார்க்கிற பொழுது அவனுக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த சம்பந்தத்தினுடைய உரைப்பை பார்த்தால் என்ன தோத்துகிறது என்னால், நாம் ஏற்கனவே இருந்த சம்பந்தத்தை தெரிஞ்சுக்கலையேன்னு தோத்தலையா இவனுக்கு. எப்ப சம்பந்தத்தை தெரிந்து கொண்டு விட்டானோ, இதனை முன்னெல்லாம் மறந்து விட்டோமே, முன்னெல்லாம் மறந்து விட்டோமே அப்படின்னு தோத்தும்படியான அளவுக்கு சம்பந்தத்தின் உரைப்பு. இதுதான் முக்கியமான அம்சம். தெரியாத விஷயத்த தெரிந்து கொண்டால் அப்பொழுதுதான் தெரிந்து கொண்டோம்னு தோத்துகிறது. ஆனால் இங்கு பகவானோடு நமக்கு இருக்கக்கூடிய அந்த நெருங்கின சம்பந்தம், அநாதி சித்த சம்பந்தத்தை பார்த்தோமே ஆனால் மறந்து விட்டோமே என்று தோத்துகிறது. இதற்காக பிரமாணம் காட்டுகிறார் திருமங்கையாழ்வாருடைய ஆச்சரியமான பாசுரம், மறந்தேன் உன்னை முன்னம் முன்னம்
அனாதி காலமாக மறந்தேன், எம்பெருமானே நான் மறந்துட்டேனேன்னு காட்டுறார். ஆக சம்பந்தத்தின் உரைப்பை எம்பெருமான் தான் காட்டினான். நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்ன. ஆக அந்த நாராயண நாமத்தை கண்டுகொண்ட பிறகு சம்பந்தத்தை காட்டின பிறகு எம்பிரான் எந்த என்னுடைய சுத்தம் எனக்கரசு எம்பெருமானோடு இருக்கிற சம்பந்தத்தை உணர்ந்த பிறகு சம்பந்தத்தை இத்தனை நாள் மறந்திருந்தார் நினைச்சார். அதைத்தான் இங்கும் காட்டுகிறார். அற்புதமான விஷயமாக இது ஒரு சூக்ஷ்மமான அர்த்தம்.